ஜென் கதைகள். தலைப்பு விடுதி. மன்னன் ஒருவன் ஒரு ஜென் குருவை தன் அரண்மனைக்கு வந்து தன்னுடன் தங்கும்படி அழைத்தான். அதற்கு சம்மதித்த குரு மறுநாள் அந்த அரசனை சந்தித்தார். சில நாட்கள் உன் விடுதியில் தங்கிப்போக வந்துள்ளேன் மன்னா என்றார் அந்த குரு. மன்னனுக்கோ அதிர்ச்சி. அவன் குருவிடம் வருத்தத்துடன் கேட்டான், குருவே, இது என் அரண்மனை, இதை விடுதி என்று சொல்கிறீர்களே. குரு கேட்டார், மன்னா, உனக்கு முன்னால் இந்த அரண்மனையில் யார் இருந்தார்கள்? மன்னன் தன் தந்தையார் என்று சொல்ல, அதற்கு முன் யார் இருந்தார்கள் என்று குரு கேட்டார். அரசனும் தன் பாட்டனார் என்று பதிலளித்தார். உன் தந்தை, பாட்டனார் இவர்களெல்லாம் இப்போது எங்கே என்று கேட்டார். மன்னனும், அவர்கள் இருந்து மேலோகம் சென்று விட்டார்கள் குருவே என்று சொன்னான். பின் குரு கேட்டார், உமக்கு பிறகு இந்த அரண்மனையில் யார் இருப்பார்கள்? அரசன் சொன்னான், என் மகன், அதன்பின் என் பேரன். குரு, ஆஹா, உன் பாட்டனார் சில காலம் இருந்தார், பிறகு போய்விட்டார். அதன்பின் உன் தந்தையார் இருந்தார், பிறகு போய்விட்டார். இப்போது நீ இருக்கிறாய். நீயும் ஒரு நாள் மேலோகம் போய்விடுவாய். உனக்கு பின் உன் மகன், அவனுக்கு பின் உன் பேரன் இங்கே தங்கியிருப்பார்கள். யாரும் இங்கே நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. இப்படி ஒவ்வொருவரும் சில காலம் மட்டுமே தங்கிப்போகும் இடத்தை விடுதி என்று சொன்னதல் என்ன தவறு என்று கேட்டார் குரு.